டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம விஜய் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க தளபதி 67, அதாவது லியோ த பிளட் இஸ் ஸ்வீட். உலக சினிமாவே ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் படம் இந்த லியோ மட்டும்தான். அதில் குறிப்பாக நம்ம தளபதி விஜய் கெரியர்லேயே இந்த அளவுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த வரைக்கும் எந்த படத்துக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். அவருடைய கெரியரில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வந்த ஒரு படம்னா மெர்சல். அதை விட பல மடங்கு ஒரு எதிர்பார்ப்பில் வரப்போகிற ஒரு படமாக இந்த லியோ படம் தான் இருக்க போகுது. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. எல்சியில் ஜாயின் ஆக போகுது அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எப்போ அஃபீஷியலாக சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இந்த வருடம் ஆயுத பூஜைக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். ரீசெண்டாக நம்ம அர்ஜுன் தாஸ் ஒரு ஈவெண்ட் வந்திருக்காப்புல, அந்த ஈவெண்ட்டில் இந்த படத்தை பற்றி கேட்குறாங்க. அதுக்கென்னு சொல்லியிருக்காருன்னா ஒரு பயங்கரமான லோகேஷ் கனகராஜோட சம்பவமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அவருமே இந்த படத்தில் இருக்காராமா, ஆனால் இன்னுமா அந்த விஷயத்தை ரிவீல் பண்ணாமல் வச்சுருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் அதை எப்போ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம மிஸ்கின் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே ஒரு ஈவெண்ட்டில் வந்து உளறிட்டாப்பில் இப்போ தான் விஜய் கூட ஃபைட் போட்டு வர அடித்து மூஞ்சிலாம் உடஸ்டாப்பில் ரத்தலாம் உழுகுது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். அவருடைய போர்ஷன் இப்போதைக்கு முடிஞ்சிருச்சாமா, அதாவது காஷ்மீரில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அவருடைய போர்ஷன் இப்போதைக்கு முடிச்சிட்டாங்க. மார்ச் மிடில் வரைக்கும் இந்த படத்துடைய படப்பிடிப்பு இப்போதைக்கு காஷ்மீரில் போக போகுது. அதை முடிச்சுட்டு சென்னை வந்து ஏப்ரல் மாதம் 2வது வாரமோ என்னமோ சென்னையில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மே இறுதியோட இந்த படத்துடைய ஒட்டுமொத்த படப்பிடிப்பு முடித்து ஆயுத பூஜைக்கு நம்ம கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ படத்துடைய ஒர்க் முடித்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக மொத்தம் டைரக்டர் மிஷ்கின் அவருடைய போர்ஷன் இப்போதைக்கு முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவரை போட்டு தான் தள்ளியிருப்பாங்க. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. சார் நீங்கள் நடிச்சது போதும், உங்களை இப்போதைக்கு சோழி முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டு கொண்டாங்களா இல்லை குத்தி கொண்டாங்களா, வெயிட் பண்ணி பார்ப்போம்.